ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் பேக் மை சேனல் என் சமையலறையில். என்னோடய யூடியூப் சேனலில் முதல் முறையாக உங்களுக்காக நான் குக் பண்ணி காமிச்சிருக்கேன். சிக்கன் பாப்கார்ன் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு எப்படி எளிய முறையில் சிக்கன் பாப்கார்ன் செய்கிறதுன்னு எல்லோரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். இது போல் வீடியோ வேணும்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லியும் நான் உங்களுக்கு ஒரு குக்கிங் வீடியோஸ் போடுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேஸ்ட் அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சிறிதளவு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, ரெண்டு பல் பூண்டு. இதை வந்து நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பேஸ்ட் அரைச்சிக்கணும். தேவையான பேஸ்ட்டை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம். அதை ஓரமாக வச்சுட்டு அடுத்து சிக்கனை மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கணும். அந்த பவுலில் தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு பொருள் வந்து தயிர். தயிரை ஒரு கப்பு ஊற்றிட்டு அடுத்து ரெண்டு எக்கு, ரெண்டு எக்கை ஊற்றிட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை வந்து வடிகட்டிக்கணும், ஃபில்டர் பண்ணிக்கணும். அடுத்து நம்ம அந்த பேஸ்ட்டை வடிகட்டினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப மிளகாய் தூள், அடுத்து அரை டீஸ்பூன் பெப்பர் தூள், தேவைக்கேற்ப உப்பு, அந்த மூணையும் சேர்த்திட்டு அடுத்து பிளெண்டர் பண்ணிக்கணும். நம்ம நல்லா எல்லாமே நம்ம சேர்த்துன எல்லா இன்க்ரீடியன்ட்ஸும் நல்லா பேஸ்ட் ஆகிற அளவுக்கு பிளெண்ட் பண்ணிக்கணும். அந்த பேஸ்ட்டில் போட்டுக்கணும். நல்லா தண்ணியே இருக்காமல் தண்ணியை நல்லா எடுத்துட்டு போட்டுக்கணும். போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இதை கலக்கிடணும். கலக்கிட்டு நல்லா அந்த சிக்கன் வந்து அதில் ஃபுல்லாக இதாகிற அளவுக்கு கலக்கிட்டு அடுத்து அதோட மூடியை போட்டு மூடி வச்சுட்டு இதை வந்து ஒன் ஹவர் ஃப்ரீசரில் வைக்கணும். ஃப்ரிட்ஜில் எதுக்காக நம்ம இதை ஃப்ரீசரில் ஒன் ஹவர் வைக்கிறோம்னா, அப்போ தான் சிக்கன் வந்து அந்த பேஸ்ட்டோட நல்லா ஒரு ரெண்டு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் நம்ம சிக்கனை ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டோம். இப்போ சிக்கன் வந்து சேர்த்துக்கிறது எல்லாருமே கெடுதல் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. நிறைய ஆராய்ச்சியாளர்கள் நிரூபிச்சிட்டாங்க சிக்கனில் வந்து புரதச்சத்து இருக்குது, ஊட்டச்சத்து இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய பேர் வந்து சிக்கன் சூடு அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. தாராளமாக வாரத்துக்கு ரெண்டு முறை குழந்தைகளுக்கு நம்ம சிக்கனை கொடுக்கலாம். அப்புறம் இந்த குளிர்காலம் மழை காலத்துக்கெலாம் வந்து சிக்கனை நம்ம சூப்பாக செஞ்சு குடிக்கலாம். சிக்கன் சூப்பில் வந்து நல்ல விட்டமின்ஸ் இருக்குது. சிக்கனை கோட் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்க போகிறோம். ஒரு கப் மைதா மாவு, அரை கப் கார்ன்ஃப்ளவர் மாவு, பெப்பர் தூள் தேவையான அளவு. பெப்பர் தூள் போட போட நமக்கு டேஸ்ட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன், சிக்கன் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன், அடுத்து ஜீரகத்தூள் அரை டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப. எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். இப்போ நல்ல மாவை நல்லா கோட் பண்ணிட்டோம். இப்போ வந்து ஊற வச்ச சிக்கனில் ஊற வச்ச சிக்கனில் தண்ணி இல்லாமல் பீஸ் எடுத்துக்கணும். தண்ணி இருக்கக்கூடாது. தண்ணி எடுக்காமல் மேக்ஸிமம் கை யூஸ் பண்ணிக்கோங்க. கை யூஸ் பண்ணிக்கிறங்காட்டி அடிக்கொருக்கா கையை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மாவில் போட்டு ஒரு கோட், ஃபஸ்ட் கோட் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சிடணும். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக தண்ணியே நல்லா தண்ணியே இருக்கக்கூடாது. கோட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட் கோட் பண்ணிவிட்டு செகண்ட் கோட் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி பண்ணணும்னா, மறுபடியும் பீஸ் எடுத்து அந்த இதில் லைட்டாக நனைச்சிட்டு மறுபடியும் இதில் போட்டுட்டு இன்னொரு பிளேட் எடுத்துகிட்டு நல்லா நல்லா இது செகண்ட் கோட்டுங்காட்டி நல்லா மாவில் அது இதாகணும். மறுபடியும் இந்த பீஸ் எடுத்துகிட்டு மறுபடியும் இந்த இதில் நனைச்சிட்டு மாவை நல்லா பிரட்டிக்கணும். பிரட்டிட்டு வச்சிடணும். எண்ணெய் ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு. ஆனால் எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கோட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போடணும். ஒரு ஒரு பீஸாக கேப் விட்டு கேப் விட்டு போடணும். நல்லா இதை போட்டுட்டு 5 மினிட்ஸ் உள்ளே இருக்க சிக்கனை வந்து நம்ம நல்லா வேக விடணும். அளவாக போடுங்க. இப்போ நமக்கு தேவையான சிக்கன் பாப்கார்ன் ரெடி. ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் சிக்கனில் செய்யக்கூடிய எல்லோரும் வீடியோவை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நமக்கு சுட சுட சிக்கன் பாப்கார்ன் ரெடி. எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ சிம்பிளான ரெசிபி உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.